விழாவுடைய நாயகன் சேவியர். கப்பன் கால விடா, என்னோட கால எல்லாம் வந்துட்டு ஜெகவி. ஏன் இந்த ஜெகவிங்கிற பேர் வந்துச்சு? ஒரு காரைக்கால் பக்கத்துல பிறந்த பையன், சொல்லுங்க. விவசாய பின்னணி, கனவுகளோடு கைப்பிடித்து தொடர்ச்சியான முயற்சி, வலிமையான திட்டமிடல், கூறிய புத்தி கூர்மை, கடின உழைப்பு. தோனி, விராட் கோலி என்று கிரிக்கெட்டோடு பயணித்தவர். கிராமத்து வாசனை இவர் மூலம் பன்னீர் தெளித்து இந்த படத்தோடு பயணிக்க வைத்தது. முதல் படமாக 2K லவ் ஸ்டோரி. நிரம்பி வழியும் காதலில் கோடம்பாக்கத்து படைப்பாளிகளின் பார்வையில் வாழையாய் இருந்து நீங்கள் செழிக்க வாழ்த்துக்களோடு படக்குழுவினரோடு பத்திரிகையாளர்களும் வாழ்த்துகிறோம். பாருங்கள் ஜெகவீர். ஜெகவீர் வாங்க வாங்க, மை கொடுங்கப்பா. ஜெகவீர் மை கொடுங்க. வாங்க வாங்க ஜெகவீர், இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ, விழாவுடைய நாயகன் ஜெகவீர். கப்பன் கால விடா, என்னோட கால எல்லாம் வந்துட்டு பாத்தீங்களா, கால விழுன்னு சொன்ன டக்குன்னு கால விழுந்துட்டான். இதுதான் என்னுடைய ஹீரோ. என்ன சொல்றோமோ கண்ணை மூடிட்டு செய்வான். இந்த படத்திலேயே நான் வந்து என்னை ரொம்ப சிரமப்படுத்தினது இவன் தான். ஏன்னா நான் கொஞ்சம் சரி நடிக்க வச்சிடலாங்கிற நம்பிக்கையில ஃபர்ஸ்ட் நாள் நடிக்க வச்சேன். ஐயோ மாட்டிக்கிட்டோமே. அப்புறம் மொத்த இப்பயும் இறக்கி தேத்திட்டானா? தேத்திட்டல தெரியுது, கண்டிப்பா தெரியுது. ஃபர்ஸ்ட் நாள் செம்மொழி பொங்கலை ஷூட் பண்ணோம். ஸோ அது மொத்த ஃபுட்டேஜை தூக்கி ஓரம் போடு. அதுக்கப்புறம் 20 நாள் அடிச்சு பிராக்டிஸ் பண்ணி ஜெகவீர் ஃபர்ஸ்ட் வந்து பிரதர் பிரதர், ஏன்னா இவர் மூலமா தான் ப்ரொடியூஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்ட்டு. சரி ஒரே பிரதர் பிரதர் அப்படின்னு சார் நீங்க ஜெகவீர்னே கூப்பிடுங்க சார். இல்ல இல்ல பரவாயில்ல, ஒரு டைம் பிரதர்னு கூப்பிட்டுட்டேன், அப்படியே கூப்பிடுவோம் அண்டு பிரதர் பிரதர்னு. அப்புறம் 2வது நாள் ஷூட்டிங் போகும்போது டேய் ஜெகவீர் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அப்படி வாங்க போற, அப்படி பிரிக்க போறா, அப்படி மண்டை பிளந்துக்கணும், அப்படியே போய் போய் ஃபைனலா வந்து எனக்கு அதிகபட்சம் கோவம் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ற வார்த்தை முட்டா, நான் என்ன சொல்றேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அப்படி பார்த்தா அப்படி அதை வா வா. ஆனா இது சார் நீ திட்டுங்க சார், உங்களுக்கு உரிமை இருக்கு சார், நீங்க என்னுடைய குரு சார் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி என்னை அவரை வந்து என்கிட்ட நம்பி ஒப்படைச்சாரு. நிச்சயமாக தமிழ் சினிமாவில் எப்படி வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு டவுன்லேருந்து மேலைக்கு மேலே வந்தாரோ அப்படி டவுன்லேருந்து ஒரு மேலே வரக்கூடிய ஒரு ஹீரோ, ரொம்ப பேஷனான ஒரு பையன். இவருடைய காரைக்காலில் பிறந்து அங்கேருந்து ஒரு ஏ டிவிஷன் மேட்ச்சு கிரிக்கெட் பிளேயராக விளாண்டு அதுக்கப்புறம் குடும்ப சுமை காரணமாக கிரிக்கெட்டை விட்டுட்டு ஆஸ்திரேலியா போய் அங்கே 15 வருஷம் அவர் மேனேஜர், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணார். பட் அந்த அந்த கிரிக்கெட் பேஷன் அவர் விட்டு போகலை. தென் அங்கே இருக்கக்கூடிய பெர்த், சிட்னி, அந்த மெயின் பெரிய கிளப்பில் எல்லாம் அவர் வந்து பிளேயராக விளாண்டுட்டு இருந்தார். அந்த டைம் ஆஸ்திரேலியா டீம், ஆஸ்திரேலியாவுக்கு எந்த டீம் போனாலும் இவர் வந்து ஸ்பின் பவுலர். இவர் தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லா சேவாக்கிலேருந்து எல்லாருக்கும் பவுலிங் போட்டிருக்காரு. எல்லா பிளேயர் உடையும் அந்த ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் இருக்கவங்களை பக்கத்துலேருந்து பார்க்கறது இருக்குல்ல சார், எல்லா சக்ஸஸுக்கு காரணம் அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க சார். நாங்கள் வந்து நெட் ப்ராக்டிஸுக்கு பவுலிங் போட போவோம், நாங்கள் 6:00 போனோம்னா அவங்க 5:30 இருப்பாங்க சார். ஸோ அவங்களுடைய பேஷன் தான் வந்து அவங்களுடைய சக்ஸஸுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாப்படி. ஸோ அந்த பேஷனோட நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் போட்டிருக்காப்படி. ஐ திங்க் சூரி விஷ்ணு மாதிரி நான் நிறைய ஹீரோக்களை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் ஜெய்வீர் எனக்கு எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல். ஐ திங்க் இவர் வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சும் கூட எப்படி சூரிய மேலே ஒரு விசுவாசமாக இப்போ வரைக்கும் நன்றியோடு இருக்க அப்படியோ அப்படி ஜெகவீர் இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய உரையை ஆற்றலாம், தமிழில் தான் பேசணும். மைக்கை வச்சுட்டு பேசுங்க. கடவுளுக்கு நன்றி வந்து இந்த பிஸி ஷெடியூலில் வந்திருக்க மீடியா டீமுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. அப்புறம் என்னோட நடித்த கோ ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி. எங்கள் வீட்டில் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார், அவருமே ப்ரெஸ் சைடில் மீடியா சைடில் இருந்தவர் தான். அவர் அடிக்கடி சொல்லுவார், ப்ரெஸ் அண்ட் மீடியா நினச்சா ஒருத்தவங்களை ஜீரோலேருந்து ஹீரோ ஆக்கலாம், ஹீரோவுக்கு அவங்களை ஜீரோ ஆக்கலான்னு அவர் எழுதி கொடுத்தாரு. இந்த இது அவர் அடிக்கடி சொல்லுவார் சார். அவர் இறந்துட்டார், அவரோட ஆசீர்வாதம் எனக்கு எனக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கையாக அதுவாக நடந்த ஒரு விஷயம்.
சார் சொன்னமே சார் நிறைய சொல்லிட்டாங்க, நிறைய விஷயங்கள் எல்லாம் மூவி பற்றி பகிர்ந்துக்கிட்டதுனால நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்லுவேன்னா, எல்லாருமே இளைஞர்கள் பட்டாளமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் இந்த படம் நடந்துச்சு, எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த படத்தை படமும் கண்டென்ட்டும் நல்லாயிருக்கு, சூப்பராக வந்திருக்குது. சார் எங்களெல்லாம் நீ சொன்னமாரி தேத்தி தேத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் படம் ஓவராலாக சூப்பராக கமர்ஷியலாக இருக்குது. இந்த படத்தை மீடியா சப்போர்ட் பண்ணணும்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஜீரோ மட்டும் இல்லை, நீங்களே பார்க்கலாம் நிறைய ஜீரோஸ் இருக்கிறவங்க. அவங்க எல்லாமே ஹீரோ ஆளுனாலும் ஒரு 50-80 போவோம் உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா. ஸோ அந்த சப்போர்ட் நான் எப்போது இருக்குன்னு கேட்டுக்கிறேன். மற்றபடி இங்கே நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு டீம்னா சீனியர்ஸும் இருக்கணும், ஜூனியர்ஸும் இருக்கணும், சப் ஜூனியர்ஸும் இருக்கணும். அதுக்கான ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அதுதான் இந்த படத்தோட வெற்றின்னு நினைக்கிறேன். கரெக்டான லீடர் இருந்தால் அவர் எங்கே கொண்டு சேர்க்கணுமோ சேர்த்துருவார். அவர் சொல்கிற விஷயத்த மட்டும் செஞ்சால் போதும், எக்ஸ்ட்ராவும் செய்ய வேணாம் கம்மியும் செய்ய வேணாம். அதுதான் நாங்கள் எல்லாரும் செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக அந்த படம் வெற்றி போகிறோம். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். இது என்னோடய முதல் மேடை, ஏதாவது தப்பாக பேசியிருந்தோம் நினைச்சிருக்கேன். மற்றபடி ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்புக்கு. எல்லாருக்குமே ரொம்ப ஹீரோ லான்ச், நான் இது வரைக்கும் எந்த படத்துக்கு ஹீரோ லான்ச்னு போட்டதே கிடையாது. ஓகே, அடுத்த படம் எனக்கு டேட் கொடுக்கணும். கண்டிப்பா சார், தேங்க் யூ சார். லேட் ஆகுது, நான் ஒரு டக்குனு ஒரு 5 minutes எடுத்துக்கிறேன். ப்ரெஸ் மீடியா ஒரு 5 seconds, ஒரு ஓகே லெஸ் தென் 5 minutes. ப்ரெஸ் மீடியா வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லேட் ஆயிடுச்சு, ஸோ சாரி. முதல்ல சார், சாரோட 3வது படம். எனக்கு சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் வந்து 2வது வீடு மாதிரி. என் வீட்டில் வந்து ஷூட்டிங்னா அம்மா இல்லை எங்கள் அம்மம்மா வந்து எங்கள் எப்பவுமே என் கூட வருவாங்க. ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து நானாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் எங்கள் வீட்டில் நம்பி விட்டது வந்து சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் தான். எனக்கு சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு செகண்ட் ஹோம்னு கூட சொல்லலாம். அண்ட் சார் பற்றி என்ன ரொம்ப அலிகேஷனாக இருக்கு, 6 மணிக்கு கூப்பிடுவாரு, 6 மணிக்கு கூப்பிடுவாருன்னு சார்க்காக நான் பேசுகிறேன். 6 மணிக்கு கூப்பிட்டாலும் ஒரு 12 மணிக்கு முடிஞ்சதுன்னா அனுப்பிச்சிருவாரு, அவ்வளோதான்ப்பா கிளம்பிடுங்கன்னு. எந்த டைரக்டர்ஸாக இருந்தாலும் ஓகே, சேஃப்டிக்கு நம்ம ஆர்டிஸ்ட்டை ரீடைன் பண்ணலான்னு தான் வச்சுப்பாங்க. 6 o'clockனா 5:45 பேக்கப் ஆகிடும் டெய்லி. அண்ட் 35 days வந்து ஒரே ஸ்கெட்யூலில் பிரேக்கே இல்லாமல் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆக்சுவலி. ஆனால் சாரோட செட்டில் வந்து கஷ்டமாகவே இல்லை. அண்ட் ஆர்டிஸ்ட்டை வந்து வெரி ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்லி டிரெக்டர் சார். லைக் நான் 3 படம் பண்ணியிருக்கேன், என்னோட டைரக்டர் என்னோட அப்படின்னு நான் சொல்லலை, ஜெமினாவே. அண்ட் ஜெக்வீர் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஜேபி சார், உங்கள் கூட நடிச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஷோபி மாஸ்டர், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச், ப்ளீஸ் சப்போர்ட் தி ஃபிலிம். அப்படிங்கிற முடிஞ்சு அழகா காமிச்ச கேமராமேன் பத்தி பேசினியா நீ? இல்ல சார், எனக்கு டைம் கொடுக்கல, அதனால கேமராமேன் பத்தி தானே நீ பேசணும். அப்பா அது ஆடியன்ஸ் புரியும். ஹலோ சார், கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொன்னேன் இன்னைக்கா சார். ஆனந்த் பிரதர், ஆல்ரெடி நான் வந்து ஒரு போட்டோ ஷூட் பண்ணிருக்கேன் ஆனந்த் பிரதரோட. அண்ட் ரொம்ப அழகா லைட்டிங்ல இருந்து ஆக்சுவலி ஆட் பிலிம் மாதிரி பண்ணிருக்காரு ஒவ்வொரு ஃப்ரேமுமே. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், சாரி மன்னிச்சுக்கோங்க, டக்கு டக்குன்னு பேசிட்டு இருந்தா தான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.